ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தென்காசி பரிசுத்தவான்களாகிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற உங்களுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பின் நல்வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். விசேஷமாக சகோதரர் ஹரி மற்றும் சங்கிலியாண்டபுரத்தை சார்ந்த சகோதரர் டேவிட் அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில தெரிவிக்க சொன்னாங்க. அதை கூட உங்கள் மத்தியில தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆயுசு நாட்கள்ல ஒரு நாளை கூட்டி தந்து அவருடைய பரிசுத்த சமூகத்திற்கு நாம் சபையாக ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக கிருபை பாராட்டின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்பானவர்கள், இன்றைய நாள்ல நாம தியானிக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது கிறிஸ்துவின் முன்னோடி. இந்த பாடம் நீங்க ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்க. அப்போ இந்த கிறிஸ்துவின் முன்னோடி அப்படின்னு சொல்லும் இந்த பாடத்திற்கான ஆதாரமான வசன பகுதிகள் இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:5-15 வசனங்கள் ஆதாரமாக கொண்டு ஒரு சிறிய பாடத்தை நாம தியானிக்கலாம். ஆதார வசனத்தை ஒரு முறை நாம வாசிக்க கேட்கலாம். யூதிய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது நாட்கள் அபியா எனும் ஆசாரிய வகுப்பில் சகரியா எனும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரி அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாயில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அன்பான சகோதர சகோதரே, நாம வாசித்த வசன பகுதிகள் நீங்க வாசிக்கும் போது தெரிஞ்சிருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் முன்னோடி இல்லைங்களா? கிறிஸ்துவின் முன்னோடிங்கிறது யாரு? யோவான் ஸ்நானகன் இல்லைங்களா? அப்ப பாருங்க, இந்த யோவான் ஸ்நானகனை பத்தி அல்லது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தை மாத்திரம் இன்னைக்கு நம்ம தியானமாக பார்க்கலாம். அன்பானவர்களே, தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடா இருக்கிற வேதாகமத்துல அநேக கதாபாத்திரங்களை பத்தி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையை பத்தி என்ன பண்ணிருக்காங்க? தேவன் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த கதாபாத்திரங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் இருக்கும், சில தவறான விஷயங்கள் கூட இருக்கும் இல்லைங்களா? ஆனா எதையுமே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எல்லாத்தையுமே மறைக்காம பதிவு செஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, அப்போஸ்தலர்கள் அநேக நிருபங்கள் எழுதினாங்க. அந்த நிருபங்கள்ல அவங்களுடைய ஊழியங்கள், தேவன் அவங்களை வழிநடத்தின விதங்கள், அவர்களை கொண்டு செஞ்ச மகிமையான காரியங்கள் எல்லாத்தையும் அப்போஸ்தலர் என்ன பண்றாங்க? பதிவு செய்யறாங்க இல்லைங்களா? அதே நேரத்துல பாருங்க, அவங்க தங்ககிட்ட இருந்து வெளிப்பட்ட பலவீனங்களே என்ன பண்ணிட்டாங்க? மறைக்காம வெளிப்படுத்திட்டாங்களே, அதை கூட எழுதிட்டாங்க இல்லைங்களா? சரி, அப்போ தேவன் ஏன் இந்த கதாபாத்திரனுடைய அநேகருடைய வாழ்க்கையை அவர்களுக்கே தெரியாம ஏன் பதிவு செஞ்சிருக்கிறாங்க? அநேக கதாபாத்திரங்கள் படிக்கிறோம் இல்லைங்களா, எதுக்காக அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாவே பதிவு செஞ்சிருக்கிறாங்க? பாருங்க, இந்த சுவிசேஷத்தின் முடிவு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு அது எப்படி இருக்குது? மிகப்பெரிய பாடமாக, போதனையாக அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் அங்க காணப்படுது. அன்பான சகோதரர்களே, சரி, அப்படிதான் பாருங்க, வேதாகமத்துல அநேக கதாபாத்திரங்கள் மத்தியில ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லைங்களா? அவர் தான் யோவான் ஸ்நானகன்.
அப்போ இந்த யோவான ஸ்நானனுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை மாத்திரம் நம்ம பாடத்துல பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த பாடத்தினுடைய ஒரு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தேவன் வந்து அவருடைய தெய்வீக திட்டத்துல அநேக பாகங்கள் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. ஆதாமினுடைய சிருஷ்டிப்பு தொடங்கி யுகாயுகம் வரைக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அநேக பாகங்கள் இருக்கு இல்லைங்களா. அப்போ தேவன் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய தெய்வீக திட்டத்துல பல்வேறு விதமான பாகங்கள்ல அநேக வேலைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. பாருங்க, ஏழாம் நிலையில் தேவன் ஓய்ந்திருந்தார் நம்ம வசனத்துல படிக்கிறோம். அப்போ தேவன் ஓய்ந்திருந்தானா, தேவன் எந்த வேலையுமே செய்யறது இல்லையான்னு கேட்டா, அவருடைய தெய்வீக திட்டத்துல தேவன் என்னென்ன வேலையெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அந்த வேலைகள்லாம் எப்படிதான் இருக்குது, நடந்துட்டுதான் இருக்கு இல்லைங்களா. அந்த வேலைகள் எல்லாம் தேவன் எப்படி செய்யறாங்க, கிரியைகள் தான் இல்லைங்களா. ஆனா எப்படி, யாரு அல்லது யாரை பயன்படுத்தி செய்யறாங்க அவருடைய வேலைகளை, அவருடைய குமாரனை கொண்டு நம்முடைய ஆண்டவரை கொண்டு செய்யறாங்க வேற. அதாவது தேவன் அவருடைய வேலைகள்ல யாரை பயன்படுத்துறாங்க, நேரடியா வந்து செய்வாங்களா, தேவன் கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. யாரை பயன்படுத்தி செய்யறாங்க, பாருங்க, அநேக ஆவிக்குரிய தூதர்களை கொண்டு என்ன பண்றாங்க, கருவியா பயன்படுத்தி அவருடைய தெய்வீக திட்டத்துல அநேக வேலைகள் என்ன பண்ணிருக்கிறாங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வேற மனிதர்கள் இல்லைங்களா, அநேக மனித கருவிகளை கூட தேவன் என்ன பண்றாங்கன்னா, கருவியாக பயன்படுத்துறாங்க. அன்பான சகோதர சொல்றேன், அப்ப இந்த பாடத்தினுடைய மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் பாருங்க அவருடைய தெய்வீக திட்டத்துல அநேக வேலைகளை செய்யறாங்க. அந்த வேலைகளை வந்து தேவன் சில பாத்திரங்களை தெரிவு செஞ்சு அந்த பாத்திரங்களின் மூலமாக அந்த வேலையை என்ன பண்றாங்க, சரி அந்த வேலையை செய்யறாங்க இல்லைங்களா. இப்ப தேவன் வந்து ஒரு ஒரு மனுஷனை கொண்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் முடிவு பண்றாங்க. அப்போ சும்மா ரோட்ல போற ஒருத்தர் கூப்பிட்டு அந்த வேலை செய்ய அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்துருவாங்களா, கண்டிப்பா அப்படி கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. பாருங்க, தேவனுடைய கரத்துல ஒருவர் வந்து ஒரு கருவியாக அல்லது ஒரு பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னா, அல்லது ஒரு மனிதனை கொண்டு ஒரு வேலையை தேவன் செய்ய போறாங்க அப்படின்னா, அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, அந்த அந்த பாத்திரத்தை அந்த வேலையை செய்யறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, தகுதிப்படுத்துற அந்த ஆயத்தப்படுத்துற வேலைகள் அவருடைய வாழ்க்கையில கடந்து போயிருக்கும் இல்லைங்களா. அப்போ ஒரு பாத்திரத்தை வந்து தேவன் ஒரு வேலைக்காக தெரிவு செய்யறாங்க அப்படின்னா, அந்த வேலையை அவர் செய்யறதுக்கு முன்னாடியே அவருக்கே தெரியாம ஆயத்தப்படுத்துற வேலைகளை தேவன் என்ன பண்ணாங்க, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப அக்கறையா செய்வாங்க சரிங்களா. இதுதான் பாடத்தினுடைய மைய கருத்து அன்பான சகோதர சகோதரே. சரி, அப்போ இது இதுக்கு நிறைய உதாரணங்கள் வந்து நம்ம வேதாகமத்துல நம்ம படிக்கிறோம். மேலே யோவான் சாமி பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா அவருடைய லைஃப்ல தேவனுடைய இந்த ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு இன்னும் சில கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையை நம்ம மேலோட்டமா நம்ம பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரே. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் இல்லைங்களா. பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம் மற்றும் பொறுமைக்கான ஒரு நீண்ட ஒரு பயிற்சியின் காலமா அவருடைய லைஃப் ஃபுல்லாவே இருந்துச்சு. விசுவாசம் மற்றும் பொறுமைக்கான ஒரு நீண்ட கால ஒரு அனுபவமாக அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஆபிரகாம் அப்படின்னா நம்முடைய நினைவுக்கு என்ன வரும், ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லைங்களா, விசுவாசத்தின் தகப்பன் இல்லைங்களா. பாருங்க, விசுவாசத்துக்கு எல்லாமே அவர் தான் யாரு, தகப்பன் அப்படின்னா அவர் தான் ரோல் மாடல் இல்லைங்களா. உதாரணத்துக்கு பாருங்க, அன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களா இருக்கட்டும், மீதி இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாருக்குமே விசுவாசம் அப்படின்னாலே அதுக்கு ரோல் மாடல் யார் தான், ஆபிரகாம் தான் இல்லைங்களா. ஆனா பாருங்க, இந்த ஆபிரகாம் அவர் வந்து விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை எப்போ அடைஞ்சிருப்பாரு, ஒருவேளை இந்த கேள்வி வேற விதத்துல நம்ம கேட்கலாம். தேவன் அப்போ அவரை வந்து அழைக்கிறாங்க பாத்தீங்களா, முதல் முதலா தேவன் ஆபிரகாமை தொடர்பு கொண்டு, ஆபிரகாமாக இருந்தவரை தொடர்பு கொண்டு அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கும் போது ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு, முதன் முதலா தேவன் அவரை தொடர்பு கொள்ளும் போது ஊர் அப்படிங்கிற ஒரு கல்தேயருடைய பட்டணத்துல இருக்கிறார் இல்லைங்களா. விக்கிரகங்களை வணங்குறவராக ஆபிரகாம் இருந்தார். அப்பதான் தேவன் என்ன பண்றாங்கன்னா, முதல் முதலாக அவரை அழைச்சி என்ன பண்றாங்க, சில விஷயங்களை சொல்றாங்க இல்லைங்களா, உன் தேசத்தை உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா, அப்படி வந்தீங்கன்னா அவனை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை கொடுத்து கூப்பிடுறாங்க சரிங்களா. அப்போ ஆபிரகாமுக்கு தேவனை பத்தி தெரியுமா, தெரியாது இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டைம் கான்டாக்ட் பண்றாங்க. அழகா பாருங்க, அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசம் வச்சு என்ன பண்றாரு, வர்றாரு இல்லைங்களா. அப்போ தேவன் இந்த ஆபிரகாமை அழைக்கும் போது அவர் விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடைஞ்சிருப்பாரா, அல்லது அந்த நிலைமையில இருந்தாரா, கண்டிப்பா இல்லை இல்லைங்களா. அப்ப பாருங்க, தேவன் வந்து இந்த ஆபிரகாமை குறித்து ஒரு ஒரு வேலை வச்சிருந்தாங்க, அவருக்கு ஒரு நோக்கம் வச்சிருந்தாங்க. அவரை
இவர் தான் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மற்றும் மீதி இருக்கிற ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்குமே விசுவாசத்துக்கு இவர் தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி தேவன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை வச்சிருந்தாங்க இல்லைங்களா. ஆனா அந்த அந்த ஒரு ஸ்தானத்தை அவர் அடையணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்றாங்கன்னா அவருக்கே தெரியாம அவருடைய வாழ்க்கையில ஆயத்தப்படுத்துற வேலைகளை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவருடைய சிறு வயது முதற்கொண்டு செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அன்பான சகோதர சூழலை. அப்ப இப்படிதான் பாருங்க வேதாகமத்தில் அநேக கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா அவர்களுக்கு தெரியாது இல்லைங்களா. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க ஆபிரகம் தான் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா தேவன் அழைக்கும் போதே இவர் விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற நிலைமையில இருந்தாருன்னு கேட்டா இல்ல. எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆபிரகம் சொல்றாரு உன் தேசத்தை உன் தகப்பனை விடு உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வரும்போது நான் உன என்ன பண்றேன் பெரிய ஜாதியா இருக்கு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாங்க. அப்ப ஆபிரகம் வந்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாரு. ஆனா தேவன் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கும்போது அவருக்கு என்ன இல்லை சந்ததிகள் அவர் நம்பிதான் வர்றாரு ஆனா அவருக்கு என்ன இல்லை சந்ததிகள் இல்லை இல்லைங்களா. உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்றாங்க ஆனா அவர் குழந்தை இல்லை. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு நம்பி வெளியில வந்துட்டார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஆபிரகம் என்ன பண்றாருன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பாக்குறாரு குழந்தையே பிறக்கல. அப்பதான் ஆபிரகம் ஒரு வேலை யோசிக்கிறாரு நம்ம வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு மேனேஜர் மாதிரி எலியேசர் இல்லைங்களா. அப்பதான் சொல்றாரு தேவனே இந்த எலியேசர் தான் நீங்க சொன்ன அந்த சுதந்திர வழியா ஒருவேளை இருப்பார் போல அப்படின்னு சொல்லி ஆபிரகம் என்ன பண்றாரு நினைக்கிறாரு இல்லைங்களா. அப்ப தேவன் என்ன சொல்லிட்டாங்க இல்ல ஆபிரகாம் எலியேசர் உனக்கு சுதந்திரவா இல்ல உன்னுடைய கர்ப்பப்பிறப்பா இருக்கிறவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகம் என்ன பண்றாருன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு இல்லைங்களா. கொஞ்ச நாள் போயிருச்சு சில வருடங்கள் போயிடுச்சு குழந்தை மறுபடியும் பிறக்கல. அப்பதான் சாரை நினைக்கிறாங்க ஒருவேளை நம்ம கிட்டதான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க தன்னுடைய அடிமையை எடுத்து என்ன பண்றாங்க ஆபிரகாமுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப ஆபிரகம் மற்றும் ஆகார் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது இஸ்மவேல். இப்ப கூட ஆபிரகம் என்ன நினைக்கிறாரு இந்த இஸ்மவேல் தான் அந்த வாக்கு தத்துவத்தின் சுதந்திர வழியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இப்ப மறுபடியும் தேவன் என்ன பண்றாங்க இல்லப்பா இஸ்மவேல் உனக்கு சுதந்திர வழி கிடையாது சாராளினுடைய கற்பத்தின் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தை தான் உனக்கு சுதந்திர வழியாக இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகம் என்ன பண்ணாரு இதை கேட்டவுடனே என்ன பண்ணாரு முகங்குப்புற விழுந்து நகைக்கிறார் இல்லைங்களா. பாருங்க நம்ம எல்லாம் எப்ப அதிகமா சிரிப்போம் விழுந்து விழுந்து எப்ப சிரிப்போம் பாருங்க இப்ப ஆபிரகாமுக்கு என்ன ஆயிருக்குது உங்களுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்றாரு விழுந்து விழுந்து சிரிக்கிறார் இல்லைங்களா. அப்ப பாருங்க விசுவாசத்தின் தகப்பனுக்கு என்ன இல்ல விசுவாசம் ரொம்ப குறைவா தான் இருந்திருக்கு இல்லைங்களா. அப்போ பாருங்க இப்போ அப்புறம் சில நாட்கள் கடந்து போயிருச்சு சரி ஆபிரகாம் எப்படி இருக்கிறாங்கன்னா சாரால் என்ன பண்றாங்க அவங்களும் இருதயத்துல நகைக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப பாருங்க திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிட்டாங்கன்னா இந்த சாரால் வந்து உண்மையிலே தேவன் சொன்ன மாதிரி கர்ப்பவதி ஆயிட்டாங்க. முதல் முதல்ல இந்த தகவல் என்ன பண்ணிருப்பாங்க தன்னுடைய கணவன்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஆபிரகாம் அதை கேட்டவுடனே எப்படி இருந்திருக்கும் பயங்கர அதிர்ச்சி இல்லைங்களா பயங்கர சந்தோஷம் உடனே என்ன பண்ணிருப்பாரு தேவனை நோக்கி ஜபத்துல எவ்வளவு பண்ணிருப்பாரு இல்லைங்களா எவ்வளவு பிரேயர் பண்ணிருப்பாரு. அப்புறம் பாருங்க இந்த சாராளுடைய கர்ப்பத்துல அந்த ஈசாக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கரு வளர 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 படிப்படியா அவருடைய விசுவாசம் என்ன இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருந்த கூடீங்களா. ஒரு கட்டத்துல ஈசாக்கு பிறந்துட்டாரு. அப்போ அந்த ஈசாக்கு பார்க்கும்போதுதான் ஆபிரகம் என்ன பண்ணிருப்பாரு தேவனை நினைச்சு தேவன் சொன்ன வாக்கு தத்துவங்கள் அதெல்லாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறது இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் நினைவு கூர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய விசுவாசம் என்ன ஆயிடுச்சுன்னா அதிகரிச்சு இல்லைங்களா. அப்ப இப்படிதான் பாருங்க ஆபிரகம் வந்து விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடையிறதுக்காக அவருக்கு ஒரு பொறுப்பு தேவன் வச்சிருந்தாங்க ஒரு வேலையை வச்சிருந்தாங்க. அந்த வேலைக்கு அவரை ஆயத்தப்படுத்துறதுல தேவன் எவ்வளவு கேர் எடுத்துக்கிட்டாங்க இல்லைங்களா. எவ்வளவு அக்கறையா பார்த்து பார்த்து அவருடைய வாழ்க்கையை அநேக அனுபவங்களை கொடுத்ததை என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஸ்தானத்துக்கு அவரை கொண்டு வந்திருக்கிறாங்க அன்பான சகோதர சகோதரே. அது மாத்திரம் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாங்கன்னா அவர் வந்து அந்த சராசரத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ளவர் இல்லைங்களா. அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட சர்வலோகத்தையும் படைத்த உன்னதமான தேவனுக்கு பூமியில ஒரு நிழல் இருக்கிறாரு அவர் யாரு ஆபிரகாம். பாருங்க பிதாவாகிய தேவனுக்கு பூமியில ஒரு நிழல் இருக்கிறாரு ஒரு நிழலான ஒரு கேரக்டர் இருக்கிறாரு அவர் தான் ஆபிரகாம் இல்லைங்களா. அப்ப பிதாவாகிய தேவனுக்கே பூமியில ஒரு நிழல் இருக்கிறாருன்னா அந்த ஸ்தானத்தை அவர் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுக்காக பாருங்க தேவன் சும்மா சாதாரணமா யாரும் என்ன பண்ணிருப்பாங்க பண்ண மாட்டாங்க. பாருங்க பிதாவாகி தேவனுக்கு ஒரு நிழலா இருக்கிறார் இல்லைங்களா. உதாரணத்துக்கு பாருங்க ஆபிரகம் என்ன பண்ணாரு தன்னுடைய மகன் ஈசாக்கு என்ன பண்ணாரு மோரியா மலையில கொண்டு போய் வழி செலுத்துறாரு இல்லைங்களா. அப்ப யாருன்னா ஈசாக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு
ஆபிரகாம் பிதாவாகி தேவனுக்கு நிழல் இல்லைங்களா? அப்போ இந்த ஆபிரகாம் பாருங்க, பிதாவாகி தேவனுக்கு ஒரு நிழலாக இருக்கிறாரு பூமியில. அப்போ அந்த ஸ்தானத்தை அவரை கொண்டு வர்றதுக்காக, அவரை தகுதிப்படுத்துறதுக்காக தேவன் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில இந்த ஆயத்தப்படுத்துற வேலைகளை அங்க செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோசே. இந்த மோசையை பாருங்க, இந்த மோசையை கொண்டு மோசைக்கு தேவன் ஒரு வேலை வச்சிருந்தாங்க. என்ன வேலை வச்சிருந்தாங்கன்னா, அவர் தான் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணணும், வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கணும் இல்லைங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு நாலு பேரை நம்மளால என்ன பண்ண முடியாது, வழி நடத்தி கொண்டு போறது அவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? ஆனா பாருங்க, இந்த மோசை என்ன பண்றாங்கன்னா, லட்சக்கணக்கான இஸ்ரேல் ஜனங்களை பலாந்தரத்துல 40 வருஷம் என்ன பண்ணிருக்கிறாரு, வழி நடத்தி கொண்டு போயிருக்கிறாரு. அது மாத்திரம் இந்த மோசைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வேலை வச்சிருந்தாங்க. என்னன்னா, அதாவது தேவனிடத்துல இருந்து நியாய பிரமாணத்தை வாங்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா, ஒரு மத்தியஸ்தர் ஓலியும். அப்போ இந்த மாதிரி ஒரு வேலையை அவர் செய்ய போறாரு. அது மாத்திரம் இவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயாதிபதியாக இருக்க போறாரு இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு வேலைகள் வந்து மோசைக்கு தேவன் வச்சிருந்தாங்க. அப்போ இதுக்காக தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரை விசேஷ விதமாக அந்த ஸ்தானத்துக்காக அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆயத்தப்படுத்திட்டாங்க. எப்ப இருந்துன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிறப்புல இருந்து சரிங்களா, அவருடைய பிறப்புல இருந்து. ஏன்னா பாருங்க, இந்த மோசை பிறக்கும் போது அங்க சூழ்நிலைகள் எப்படி இருக்குது மோசையினுடைய பிறப்பின் போது? கொல்லப்பட்டாங்க இல்லைங்களா? அப்போ இந்த மோசை பிறக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்துல எப்படி இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. அது மாத்திரம் இவர் பிறக்கும் போது ஆண் குழந்தைகள் எல்லாம் கொண்டு போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டளை வந்துச்சு இல்லைங்களா, பார்வன் கிட்ட இருந்து. அப்போ இந்த மோசை என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு அடிமைத்தனத்தின் கீழே ஒரு பிறக்கும் போதே ஒரு மரண தீர்ப்பின் கீழே தான் பிறக்கிறாரு. ஆனாலும் தேவனுடைய வழிநடத்துதல் மூலமாக இவர் என்ன பண்றாரு, பாதுகாக்கப்பட்டு இவர் எங்க போய் வளர்க்கப்படுறாரு, கொண்டு போய் பாருங்க, பார்வனுடைய அரண்மனையிலேயே வளர்க்கப்படுறாரு இல்லைங்களா? பாருங்க, பார்வன் மூலமா தான் இவர் உயிருக்கு ஆபத்து இல்லைங்களா? அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருக்கிட்ட இருந்து ஆபத்து வந்துச்சு அவர் வீட்டிலேயே கொண்டு போய் என்ன பண்றாங்க, இந்த மோசையை அங்க வளர்த்து கொண்டு வராங்க இல்லைங்களா? பாருங்க, இது கூட அருமையான ஒரு நிழல் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பாருங்க, அன்னைக்கு நிழல்ல பாருங்க, மோசை மூலமா இஸ்ரேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்துல இருந்து அவங்களுக்கு மீட்பு வரப்போகுது. அவர் தான் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்க போறாரு. அப்படிப்பட்ட ரட்சகரை பார்வனுடைய வீட்டிலேயே தேவன் என்ன பண்றாரு, அங்கிருந்தே உருவாக்குறாங்க இல்லைங்களா, அந்த ரட்சகரை எழும்பு வச்சுறாங்க. அதே மாதிரிதான் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதி யாரு, சாத்தான் தான் இல்லைங்களா? அப்ப அவர் மூலமா தான் இந்த உலகத்துல பாவம் மற்றும் மரணம் இருக்கு இல்லைங்களா? அப்போ கர்த்தர் இயேசு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் என்ன பண்றாங்கன்னா, நமக்காக ஒரு ரட்சகரை எழுப்புறாங்க. எங்க இருந்து பாத்தீங்கன்னா, இதே உலகத்துல இருந்து, இதே பூமியில மனுக்குலத்துல இருந்து என்ன பண்றாங்க, ஒரு ரட்சகரை எழும்ப வைக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, சரி, அப்ப இப்ப மோசை இப்போ பார்வனுடைய அரண்மனையில வளர்றாரு, எத்தனை வருஷம் இருக்கிறாரு, 40 வருஷம் இருக்கிறாரு இல்லைங்களா? ஏன் இந்த மோசையை வந்து அரண்மனையில கொண்டு போய் வளர்க்கணும், எதுக்காக அரண்மனையில கொண்டு போய் 40 வருஷம் தேவன் வைக்கிறாங்க? சாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? சரி, அதெல்லாம் கற்றுக்கிட்டு இவர் என்ன செய்யணும், எதுக்கு இவர் அப்படின்னா பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஒண்ணுமே தெரியாத ஒருத்தரை கொண்டு போய் பாடம் எடுத்துன்னு சொன்னா அந்த பசங்களை வழி நடத்துறது அவர் தெரியாது இல்லைங்களா? அதே மாதிரிதான் பாருங்க, இந்த மோசை என்ன பண்றாருன்னா, பிற்காலத்துல லட்சக்கணக்கான இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ண போறாரு, வழி நடத்தக்கூடிய தலைவராக இவரை கொண்டு போய் வைக்கணும். அப்ப அதுக்கு தேவையான கல்வி அறிவு என்ன பண்ணணும், கொடுக்கணும் இல்லைங்களா? அதனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனுடைய வழிநடத்துவதன் மூலமாக இவர் சின்ன வயசுலேயே பாதுகாக்கப்பட்டு பார்வனுடைய அரண்மனையில 40 வருஷம் வச்சு இவருக்கு தேவையான கல்வி அறிவு எல்லாமே தேவன் கொடுக்குறாங்க சரிங்களா? சரி, இப்போ கல்வி அறிவு வாங்கியாச்சு, இப்போ 40 வருஷம் முடிஞ்சிச்சு, அடுத்து எங்க கொண்டு போறாங்க தேவன், வனாந்தரத்துல என்ன பண்றாங்க, ஆடுகளை மேய்க்கிறதுக்காக அனுமதிக்கப்பட்டாரு இல்லைங்களா? சரி, இந்த 40 வருஷம் அனுபவங்கள் எதுக்காக, வனாந்தரம் அனுபவம் பாருங்க, வெறுமனே கல்வியறிவு மாத்திரம் இருந்தா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? கல்வியோட ஒரு பார்ட்டு தான். மெயினா என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, அவருக்குள்ள என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, பொறுமை, சாந்த குணம், இந்த மாதிரி குணங்கள்லாம் தேவை. சரி, அப்ப மோசைக்குள்ள பொறுமை சாந்த குணம்லாம் இல்லையா இல்லையான்னு கேட்டா, ஆமா இல்ல. இந்த மோசை எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கிறாரு. அதனால பாருங்க, எகிப்துல 40 அரண்மனையில 40 வருஷம் இருந்து முடியும் போது உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிடுவாரு, அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தவரை அடுத்த 40 வருஷம் எங்க கொண்டு போறாங்க, வனாந்திரத்துல
அந்த குளிர்ல மழையில பனியில வெயில்ல ஆடுகளை என்ன பண்றாங்க, மேய்க்க அனுமதிக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப இந்த 40 வருஷம் அனுபவத்தின் மூலமாக அவர் எப்படி ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க மோசேக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லைங்களா, எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சோ விசுவாசத்தின் தகப்பன், அதே மாதிரி மோசேக்கு ஒரு ஸ்பெஷல். பூமியிலேயே அவர் எப்படி இருக்கிறாரு, சாந்த குணமுள்ளவராக இருக்கிறார் இல்லைங்களா. அன்னைக்கு பூமியில எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, இவர் மாத்திரம்தான் இருந்திருப்பாரா? அன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா. அப்ப பூமியிலேயே மோசே எப்படி இருக்கிறாருன்னா சாந்த குணமுள்ளவராக இருக்கிறாரு. இந்த கேரக்டர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அந்த 40 வருஷம் காட்டுல என்ன பண்றாரு, முள்ளு காட்டுல ஆடுகளை மேய்க்கிறது சாதாரண வேலையே கிடையாது இல்லைங்களா. பாருங்க இன்னைக்கு வந்து உலகத்துல ஆடுகளை மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது தான் ஒருவேளை சாதாரண வேலையா, ஜனங்கள் ஒருவேளை அதை அற்பமா நினைக்கலாம் இல்லைங்களா. ஆனா உண்மையிலே அது எவ்வளவு கஷ்டங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா. ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை இல்லாத ஒருத்தரை வந்து ஆடு மேய்க்க விட்டா என்ன பண்ணிடுவாரு, அடிச்சே கொண்டுருவாரு இல்லைங்களா. ஏன்னா அது வந்து ஒரு ஆடு இங்கிட்டு ஓடும் ஒரு ஆடு அந்த பக்கம் ஓடும். அப்ப பொறுமை இல்லாத ஒருத்தரை ஆடு மேய்க்க விட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாரு, கோபத்துல என்ன பண்ணுவாரு, அதை அடிக்கத்தான் செய்வார் இல்லைங்களா. அப்ப போது இந்த மோசம் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 40 வருஷம் அந்த முள்ளுக்காட்டுல என்ன பண்ணிருக்காரு, மந்தைகளை மேய்ச்சிருக்கிறாரு. இதனால என்ன ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த உணர்ச்சிவசப்படக்கூடிய அந்த கேரக்டர் என்ன ஆச்சுன்னா அவருக்குள்ள போயிடுச்சு இல்லைங்களா. பூமியிலேயே சாந்த குணமுள்ளவரா அவர் மாறிட்டாரு அன்பான சகோதர சகோதரி. அப்ப இப்படிதான் பாருங்க தேவன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு நல்ல பயிற்சி அளிக்கப்பட்ட நல்ல அனுபவசாலியான ஒருத்தர் தான் என்ன பண்ணாங்கன்னா, தலைவராக அங்க வழிநடத்தக்கூடிய தலைவராக அங்க நியமிச்சாங்க அன்பான சகோதர சகோதரி. அப்ப இவருடைய லைஃப்ல கூட பாருங்க, தேவன் இவருக்கு கொடுக்கிற அந்த அந்த வேலையை செய்யறதுக்காக அவருக்கே தெரியாம அவருடைய சின்ன வயசுல இருந்தே அந்த ஆயத்தமாக்குற வேலைகளை தேவன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய பிறப்புல இருந்து இல்லைங்களா. இப்ப அடுத்து ஒரு உதாரணம் நம்ம யாரை பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன எப்படி பிறக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அம்மாவினுடைய ஒரு பிரேயர் மூலமா தான் பிறக்கிறார் இல்லைங்களா. அவங்க அம்மா யாரு, சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய அம்மா அண்ணா இல்லைங்களா. இந்த அண்ணாவினுடைய ஒரு ஜபத்தின் மூலமாக தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க பிறக்கிறார். அது மாத்திரம்ல இவர் வந்து பின் நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயாதிபதியா இருக்க போறாரு, இவர் தான் கடைசி நியாயாதிபதி. அது மாத்திரம்ல இவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு ஸ்தானத்துக்கு அவர் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். அதனால தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய சின்ன வயசுல இருந்தே அவர் யாருக்கிட்ட வளர்றாரு, ஏலியினுடைய பராமரிப்பின் கீழே அங்க வளர்க்கப்பட்டாரு அன்பான சகோதர சகோதரி. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே அவர் அர்ப்பணிக்கப்பட்டு ஏழையினுடைய பராமரிப்புல வளர்றாரு, பின்னாடி செய்ய போற அந்த ஊழியர்களுக்காக அன்பான சகோதரர்களே. சரி, இது இவ்வளவு உதாரணங்கள் பார்த்தோம், ஆபிரகாம் பார்த்தோம், மோசே பார்த்தோம், சாமியலுக்கு தீர்க்கதரிசி, இவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை ஆயத்தமாக்குறதுல தேவன் எந்த அளவுக்கு அக்கறையா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்களுடைய பிறப்புல இருந்தே தேவன் அந்த வேலைகள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கே தெரியாம செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா. சரி, இப்ப புதிய ஏற்பாட்டுல ஒரு நம்ம கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போஸ்தல் பவுலினுடைய வாழ்க்கையை நம்ம சொல்லலாம். ஏன்னா பாருங்க, இந்த அப்போஸ்தல் பவுல் வந்து நிறைய நிருபங்கள் எழுதுறாங்க இல்லைங்களா. அதுல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை பத்தி அதிகமா எழுதுறாரு. உதாரணத்துக்கு எபிரேய நிருபம் எடுத்துக்கிட்டோம்னா, நியாயப்பிரமாணத்துல மறைவா இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அப்போஸ்தல் பவுல் வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா. அப்ப பாருங்க, இந்த அளவு இவர் எழுதுன விஷயத்தை எழுதுற அளவுக்கு வேற எந்த அப்போஸ்தலர்களும் அங்க எழுதுற இல்லைங்களா. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஞானம் அவருக்கு எப்படி வந்திருக்கும் அப்போஸ்தலர் பவுலுக்கு அப்படின்னா, அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, அவருடைய சின்ன வயசுல எங்க கொண்டு விட்டாங்க, கமாலியல் கிட்ட நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தெடுக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அங்க அனுப்பிட்டாங்க இல்லைங்களா. அப்ப இப்படிதான் பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே போதிக்கப்பட்டு அதை கற்று தேர்ந்தவராக பின் நாட்கள் என்ன ஆயிட்டான்னு பாத்தீங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின் மேல வைராக்கியத்துல என்ன பண்ணிட்டாரு, தேவன் மேல உள்ள வைராக்கியத்துல என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து தேவனுக்கு ஊழியம் செய்யறதா நினைச்சிட்டு பரிசுத்தவான்ல என்ன பண்ணிட்டாருன்னா, துன்பப்படுத்திட்டு அங்க இருந்ததா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப இது கூட ஒரு உதாரணம், அப்போஸ்தலர் பவுலை கொண்டு பின்னாடி தேவன் ஒரு மிகப்பெரிய வேலைகளை செய்ய போறாங்க. அதுக்காக தேவனுடைய ஆயத்தப்படுத்துற வேலைகள் அவருடைய சின்ன வயசுல இருந்தே அங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு அன்பான சகோதரர்களே. அப்ப இப்படிதான் பாருங்க, இந்த உதாரணங்களுடைய வரிசையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யோவான் ஸ்நானகன். அப்போ இந்த யோவான் ஸ்நானனுடைய பாருங்க, மற்றவருடைய வாழ்க்கையில தேவனுடைய இந்த ஆயத்தப்படுத்துற வேலைகள் அவருடைய சின்ன வயசுல இருந்தே நடத்துட்டுச்சு. ஆனா இந்த யோவான் ஸ்நானனுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா, இவரை கொண்டு தேவன் பின்னாடி செய்ய போற வேலைகளுக்காக தேவனுடைய இந்த ஆயத்தப்படுத்துற வேலைகள் பாத்தீங்கன்னா, இவருடைய சின்ன வயசுல இருந்து இல்ல, இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய பெற்றோருடைய இருதயத்திலே அந்த வேலைகளை தேவன் என்ன பண்ணிட்டாங்க, அங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வசனம் வாசிக்கலாம்,
லூக்கா 1:6 படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த யோவான்ஸ்தானுடைய பெற்றோர்கள் சகரியா மற்றும் எலிசபெத் இல்லைங்களா, பாருங்க அவங்கள பத்தி ஒரு தேவன் அருமையான ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த மாதிரி இன்னைக்கு நம்மள சொல்ல முடியுமா? நம்மளுடைய மனசாட்சி நம்ம என்ன பண்ணுது, குற்றப்படுது இல்லைங்களா. பாருங்க இந்த சகோதரர் மற்றும் எலிசபெத்தை பத்தி தேவன் அருமையா ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அன்பான சகோதர அப்ப இப்படிதான் பாருங்க, இந்த யோவான்ஸ்தானுடைய பெற்றோர்களுடைய இருதயத்திலே தேவன் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, பின்னாடி பறக்க இனிமேல பறக்க போறாரு. அவரை ஆயத்தப்படுத்துறதுக்காக அந்த வேலையை எங்க பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பெற்றோருடைய இருதயத்துல இருந்தே தேவன் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மற்றவருடைய வாழ்க்கையில பாருங்க, அவங்களுடைய பிறப்புல இருந்தே தேவன் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா யோவான்ஸ்தானுடைய விஷயத்துல அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆயத்தப்படுத்துற வேலைகளை அங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அன்பான சகோதர சகோதரி, அப்ப இப்படிதான் பாருங்க, வேதாகமத்துல அநேக வேதாகமத்தின் வரலாற்றுல அநேக தீர்க்க தரிசிகள், அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள், அநேக சீர்திருத்தவாதிகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவங்களை ஆயத்தப்படுத்துறதுல தேவன் எந்த அளவுக்கு அக்கறையா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது பாருங்க, இன்னைக்கு நாம கூட பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆபிரகாம், மோசே, சாமுவேல் தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன், இவங்க எல்லாம் பாருங்க தேவனுடைய அந்த ராஜ்யத்துல 1000 வருட அரசாட்சியில பாருங்க பூமிக்குரிய பாகத்துல என்ன பண்ண போறாங்க, பிரபுக்களா இருக்க போறாங்க இல்லைங்களா. அவங்களுடைய அந்த பாருங்க தேவனுடைய ராஜ்யத்துல பூமிக்குரிய பாகத்துல பாகத்தின் ஆசீர்வாதத்தை பெறப்போற அவங்களுடைய வாழ்க்கையிலேயே தேவன் இந்த அளவுக்கு அந்த ஆயத்தப்படுத்துற வேலைகளை செஞ்சாங்க அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு சுவிசேஷ சபையாக்கி நாம என்ன பண்ண போறோம், பாருங்க ஆவிக்குரிய தளத்துல நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம் இல்லைங்களா, ஆவிக்குரிய பாகத்துல நம்ம தேவனுடைய ஊழியக்காரலாம் இருக்க போறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் இந்த ஆயத்தப்படுத்துற வேலைகளை எந்த அளவுக்கு அக்கறையோட அங்க செய்வாங்க. அன்பான சகோதர சகோதரி, அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பாருங்க, தேவன் ஒரு பாத்திரத்தை தெரிவு செய்யறாங்க அப்படின்னா அந்த பாத்திரங்கள் வந்து அந்த வேலையை செய்யும் போது ஏற்கனவே அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த வேலையை அவங்க செய்யறதுக்கு முன்னாடியே அவங்க எப்படி இருப்பாங்க, நல்ல ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாகத்தான் கண்டிப்பா இருப்பாங்க. அது மாத்திரம் அந்த பாத்திரம் வந்து தங்களை தங்களே என்ன பண்ண முடியாது, நம்மளே நம்மளே அந்த வேலைக்காக ரெடி பண்ண முடியாது. தேவன்தான் நம்மளை என்ன பண்றாங்க, ஆயத்தப்படுத்துறாங்க. அன்பான சகோதர சகோதரி, அது மாத்திரம் இல்ல, அந்த பாத்திரம் வந்து அவங்க செய்ய போற வேலையை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கே தெரியாம தேவன் இந்த வேலையை பண்ண என்ன பண்றாங்க, ஆயத்தப்படுத்துற வேலைகளை அவருடைய வாழ்க்கையில அங்க செஞ்சுட்டு இருக்கதாக நம்ம பார்க்கறோம். அன்பான சகோதர சகோதரி, சரி இப்ப பாருங்க, இப்ப தேவன் வந்து ஒரு பாத்திரத்தை வந்து தெரிவு செஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஊழியத்துக்காக அல்லது ஒரு வேலைக்காக தெரிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா தேவன் என்ன பண்ணணும், அவரை ஆயத்தப்படுத்தணும் இல்லைங்களா. அப்போ தேவன் ஒரு தெரிவு செஞ்ச அந்த பாத்திரத்துக்குள்ள ஆயத்தப்படுத்த விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இருதயத்துல ஒரு பரிசுத்தம் இல்லைங்களா. இப்போ தேவன் வந்து ஒரு பாத்திரத்தை வந்து ஆயத்தப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தேவன் முதலாவது ஆயத்தப்படுத்தக்கூடிய விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இருதயத்துல பரிசுத்தம். அன்பான சகோதர சூழ்நிலை, அதாவது தேவன் மேல சத்தியத்தின் மேல நீதியின் மேல அவங்க எப்படி இருக்கணும், ஒரு பயபக்தியோட இருக்கணும் சரிங்களா. அப்ப இப்படிதான் பாருங்க, இந்த யோவானுடைய பிறப்புல இருந்து அவருடைய வாழ்க்கையில அவர் பிறப்புக்கு முன்னாடி இருந்தே தேவன் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டாங்க. அன்பான சகோதரர், சரி இப்போ பாருங்க, இப்போ அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவ பக்தி உள்ள பெற்றோர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா. யோவானுடைய பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, நல்ல தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பிறக்கக்கூடிய குழந்தை சுபாவத்துல எப்படி இருக்கும், நல்ல ஒரு தேவ பக்தி உள்ள குழந்தையாகத்தான் இருக்கும் இல்லைங்களா. ஆனா பாருங்க, இது மாத்திரம் போதுமா, பாருங்க ஒரு மனுஷனுடைய சுபாவம் வந்து ரெண்டு விதத்துல அவருக்குள்ள இருக்கு இல்லைங்களா. ஒரு மனுஷனுடைய சுபாவம் ஒண்ணு நம்முடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற நல்ல ஒரு நல்ல விஷயங்கள், இல்ல அவங்க கிட்ட இருக்கிற பலவீனங்கள், அது என்ன அப்படி நம்ம சுபாவத்துல வரும் இல்லைங்களா. ரெண்டாவது இது ஒரு பார்ட் இல்லைங்களா. இன்னொரு பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து அது வளரக்கூடிய விதங்கள், அது பழகக்கூடிய நபர்கள் இல்லைங்களா. அப்போ அந்த குழந்தை அதனுடைய வாழ்க்கையில அது வாங்கக்கூடிய அனுபவங்களின் மூலமா கூட என்ன ஆகும், அந்த குணலட்சணங்கள் அதுக்குள்ள ஃபிட் ஆகும் இல்லைங்களா. ஒன்னு நம்முடைய பேரண்ட்ஸ் மூலமா நம்முடைய சுபாவம் வந்து வருது,
ரெண்டாவது உலகத்தில் நம்ம வாங்கக்கூடிய அனுபவங்கள் மூலமா கூட என்ன ஆகுது, நம்ம பழகக்கூடிய நபர்கள் இல்லைங்களா, வாங்கக்கூடிய அனுபவங்களின் மூலமா கூட நம்முடைய சுபாவம் இருக்கும். சரி, இந்த யோகாசனுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா தேவன் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வச்சாங்க இல்லைங்களா. என்ன வேலை வச்சாங்க, யோகாசனுக்கு தேவனுடைய குமாரனை என்ன பண்ணும், பூமியில அறிமுகப்படுத்தி வைக்கணும் இல்லைங்களா, மேசியாவை அறிமுகப்படுத்தி வைக்கணும். அப்போ இந்த வேலைக்காக அவரை ஆயத்தப்படுத்தினாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பேரண்ட்ஸ் ஒரு தேவபக்தி உள்ள பெற்றவர்களா இருந்தாங்க இல்லைங்களா. அது மாத்திரம் போதுமா, ஒருவேளை அவர் வளரும் போது ஓரளவு தவறான வழியில போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லைங்களா. அப்ப பாருங்க, அவருடைய பெற்றோர்கள் வந்து தேவபக்தி உள்ள பெற்றோர்களா இருந்தாங்க. இது தேவனுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஆனா பாருங்க, அதுக்கப்புறம் அது வளரும் போது என்ன பண்ணும், அந்த நிலைமையில அது தொடரணும் இல்லைங்களா. அப்பதான் தேவன் என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த யோவான் பாருங்க, அவருடைய பிறப்பை பத்தி வேதாகமத்துல நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கதான் படிப்போம் பாத்தீங்கன்னா, அவர் ஊழியத்துக்கு வர்றாரு பாத்தீங்களா, 30வது வயசுல. 30வது வயசுல என்ன பண்றாருன்னா அந்த ஊழியத்துக்கு வர்றாரு இல்லைங்களா. அதுக்கு அப்போ அந்த இடைப்பட்ட காலத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எங்க இருந்தாரு, இதை பத்தின பதிவுல என்ன இல்லை வேதாகமத்துல அங்க இல்ல அன்பான சகோதர சொல்ல. அவர் 30 வயசுல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பிரசங்கத்தை என்ன பண்றாரு, அதாவது தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதை பத்தின வசனங்கள் வேதாகமத்துல இல்ல இல்லைங்களா. ஆனா பாருங்க, அவர் வந்து வனாந்தரமான பகுதியில இருந்தாரு அப்படின்னா என்ன இருக்குது, வசனங்கள் இருக்கு இல்லைங்களா. அப்போ வனாந்தரமான பகுதினா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், வனாந்தரம்னா ஒருவேளை இன்னைக்கு ராஜஸ்தான் பாலைவனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாலைவனத்துல இருந்திருப்பாரா அப்படின்னு கேட்டா இல்ல இல்லைங்களா. ஏன்னா பாருங்க, இந்த யோவான் இருந்த பகுதி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மலைப்பிரதேசம், மலைப்பிரதேசத்துல தான் என்ன பண்றாருனா அங்க குடியிருக்கிறாரு. அப்ப மலைப்பிரதேசம் சொல்லும் போது அங்க என்ன பண்ண முடியாதுன்னா விவசாயம், இன்னைக்கு நம்ம ஊர்ல வயல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வயல்லாம் என்ன பண்ண முடியாது, விவசாயம் நெல்லாம் என்ன பண்ண முடியாது, போட முடியாது இல்லைங்களா. அப்போ இந்த யோவான் சாமி எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வனாந்தரமான பகுதி, வனாந்தரம் பாத்தீங்கன்னா அது வந்து மலைப்பங்கான இடத்துலதான் இவர் குடியிருக்கிறாரு. அப்ப இது கூட பாருங்க, இது கூட தேவனுடைய ஒரு வழிநடத்துதான் இல்லைங்களா. ஏன்னா பாருங்க, இந்த யோவான் சாமி வந்து ஊழியம் செய்ய போறாரு, அதுக்காக இவருக்கு என்ன பண்ணும், பயிற்சி கொடுக்கணும் இல்லைங்களா, ட்ரைனிங் கொடுக்கணும். அதனாலதான் தேவன் என்ன பண்ணாலும் அவங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில சில ஒழுங்குகளை பண்ணி இந்த மாதிரி ஒரு மலைப்பங்கான பகுதியில அவங்க குடியிருக்கும்படியாக தேவன் என்ன பண்ணாங்க, அனுமதிச்சாங்க அன்பான சகோதர சூழலே. அது மாத்திரம் இந்த மலை பிரதேசம் சொல்லும் போது பாருங்க, அந்த வீடுகள்லாம் எப்படி இருக்கும், இன்னைக்கு பாருங்க இது தென்காசி மெயின் சிட்டி தான் இருக்கும் இல்லைங்களா, வீடுகள்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்கு, ஜனங்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு இல்லைங்களா, ஜனங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்றது அதிகமா இருக்குது. ஆனா பாருங்க, இந்த மாதிரி மலை பிரதேசங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடுகள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருக்கும் இல்லைங்களா, ஜனங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்றது ரொம்ப குறைவா இருக்கும் இல்லைங்களா. அது வந்து ஒரு வனாந்திர வாழ்க்கை மாதிரி, ஒரு தனித்து விடப்பட்ட வாழ்க்கை மாதிரி இல்லைங்களா. அப்ப இப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்து கூட யோவான் சானனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா இவர் பின்னாடி செய்ய போற ஊழியத்துக்காக இவருக்கு என்ன பண்ணும், பயிற்சி கொடுக்கணும் இல்லைங்களா, இவர் ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணனு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழலின் மத்தியில யோவான் சானகன் அங்க வளர்ந்து வரும்படியாக தேவன் அனுமதிக்கிறாங்க அன்பான சகோதர சகோதரி. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது இல்லைங்களா. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த யோவான் சானுடைய வாழ்க்கையில இருந்து நாம பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரி. அப்ப இன்னைக்கு தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகி நாம கூட பாருங்க, தேவனுடைய வழிநடத்தின் மேல நம்ம என்ன பண்ணும், கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை வைக்கணும் அன்பான சகோதர சகோதரர்களே. ஏன்னா பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன அனுமதிக்கிறாங்களோ, அல்லது தேவனுடைய ஏற்பாடுகள் நமக்கு என்ன விஷயங்கள் அனுமதிக்குதோ, அதுல நம்ம முழு திருப்தியோட நாம இருக்கணும் அன்பான சகோதர சகோதரர்களே. ஏன்னா பாருங்க, தேவன் சில தனிப்பட்ட விசேஷமான ஊழியங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை என்ன பண்ணலாம்னா நம்மளை ஆயத்தப்படுத்தலாம் இல்லைங்களா. அதனால பாருங்க, தேவன் வந்து நமக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்ம கொடுக்குறாங்களோ அதை நம்ம சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு திருப்தியோட நாம இருக்கணும் அன்பான சகோதர சொல்றேன். சரி, இப்போ யோவான் சானுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய பிறப்புல இருந்து அந்த 30வது வயது வரைக்கும் அவர் அந்த மலை பிரதேசத்துல அவர் குடியிருக்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய செய்ய போற வேலைக்காக அவர் என்ன பண்ணும், ஆயத்தப்படுத்தணும் அன்பான சகோதர சொல்றேன். சரி, இப்ப 30 வயசு வந்தோடனே என்ன பண்றாரு, 30 வயசு வந்தோடனே என்ன பண்றாரு, அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா. ஏன் அதுக்கு முன்னாடி அந்த வேலையை செய்யல யோவான் சானகன். பாருங்க, ஆசாரிய ஊழியம் ஒருத்தர் செய்யணும்னா 30 வயசு அடைஞ்சிருக்கணும் இல்லைங்களா. அதனாலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட
முப்பது வயசு வரும்போது என்ன பண்றாங்க, கிபி 29 இந்த யோர்தான் நதிக்கரில் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சரி, இந்த யோகஸ்தானம் பத்தி இன்னும் சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அதிலே நம்ம 15 வசனம் படிங்க, லூக்கா 1:15. கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் அதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த யோகஸ்தானம் பத்தி நம்ம படிக்கிறோம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துக்கு படிக்கிறோம் இல்லைங்களா. அது மாத்திரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த யோகஸ்தானம் பத்தி இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மத்தேயு 11:11. பிறந்தவர்களில் யோகாசானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுமினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அன்பானவர்கள், யோகாசானனை பத்தி நம்ம லூக்கால படிச்சோம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் சொல்லி படிச்சோம் இல்லைங்களா. ஆனா மறுபடியும் கர்த்தர் இயேசு அவரை பத்தி என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவர்கள் யோகாசானனை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் எழுமினதில்லை இல்லைங்களா. சரி, அப்போ லூக்கால படிங்க, அவர் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான்னு சொல்லி நம்ம படிப்போம் இல்லைங்களா. சரி, இப்ப இந்த யோகாசானம் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய மனுஷன் இல்லைங்களா. பெரிய மனுஷன் யாருக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்பாக அல்லது கர்த்தருடைய பார்வையில எப்படி எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரியவராக இருந்துட்டாரு அன்பான சகோதர சூழ்நிலை. அப்ப பாருங்க, இப்போ கர்த்தருடைய பார்வையில பெரியவரா இருக்கிறது ஒரு விஷயம் இல்லைங்களா, அதே நேரத்துல மனுஷனுடைய பார்வையில பெரியவரா இருக்கிறது அப்படியே இருக்கலாம் இல்லைங்களா. ஆனா பாருங்க, இந்த யோகாசானம் எப்படி இருக்காரு பாருங்க, யாருடைய பார்வையில பெரியவரா இருக்கிறாரு, தேவனுடைய பார்வையிலே இல்ல மனுஷருடைய பார்வையிலையா? தேவனுடைய பார்வையில எப்படி இருந்தான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரியவராக இருந்துட்டாரு இல்லைங்களா. பாருங்க, ஒருவேளை இந்த யோகாசானகன் மனுஷருடைய பார்வையில ஒருவேளை அவர் பெரியவராக இருந்தார் அப்படின்னா, அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கும், அப்படியே நேர் ஆப்போசிட்டா இருந்திருக்கும் இல்லைங்களா. ஒருவேளை இந்த யோகாசானம் அன்னைக்கு ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரியவரா இருந்திருந்தார்னா, அல்லது மனுஷர்களுடைய பார்வையில ஒரு பெரியவரா இருந்துட்டார் அப்படின்னா, பாருங்க பொதுவாக இருக்கு எப்படி ஆயிருன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் செல்வாக்கு என்ன ஆயிரும் வந்துடும் இல்லைங்களா. மனுஷருடைய பார்வையில இன்னைக்கு ஒருத்தர் பெரிய மனுஷனா இருக்கிறாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா அரசியல் செல்வாக்கு வந்துடும், அரசியல் அதிகாரியோட அவர் என்ன இருக்கும், ஒரு தொடர்பு வந்துடும் இல்லைங்களா. அந்த மாதிரி யோகாசானம் ஒருவேளை மனுஷருடைய பார்வையில பெரியவரா இருந்திருந்தாருன்னா, அன்னைக்கு அரசியல்வாதி யார் இருந்தா, அன்னைக்கு ஏரோடு இருந்தார் இல்லைங்களா. ஏரோடு அவருக்கு என்ன இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்திருக்கும். அப்ப ஏறது கூட என்ன பண்ணிருப்பாருன்னா, அவர் என்ன பண்ணிருப்பாரு, தன்னுடைய அரண்மனைக்கு கூப்பிட்டு நிறைய விருந்துலாம் ஏற்பாடு பண்ணி கௌரவிச்சிருப்பார் இல்லைங்களா. ஆனா பாருங்க, இந்த யோகாசானகன் மனுஷருக்கு மத்தியில பெரியவர் கிடையாது, அவர் கர்த்தருக்கு முன்னாடி பெரியவராக இருந்ததுனால ஏறது தன்னுடைய அரண்மனை கூப்பிட்டு அவருக்கு விருந்து வைக்கல, மறக எங்க கூப்பிட்டு வச்சாரு, தன்னுடைய சிறைச்சாலையில ஒரு கைதியாக அடைச்சு வச்சிருந்தார் இல்லைங்களா. எத்தனை நாள் அடைச்சு வச்சாரு, ஒரு வாரம், ரெண்டு வாரம், ஒரு மாசம், பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சிறைச்சாலையில ஒரு கைதியாக அடைக்கப்பட்டிருந்திருக்காரு இல்லைங்களா. பாருங்க, அந்த சிறைச்சாலையை பத்தி சொல்லும்போது, அது வந்து இரும்பு கூண்டினால செய்யப்பட்ட ஒரு இரும்பு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலைக்குள்ள சூரிய வெளிச்சமே வராதான், அது வந்து பயங்கர ஒரு இருட்டான அறை. அந்த இருட்டு அறையில கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாரு, யோகாசானகன் கைதியாக அடைக்கப்பட்டிருக்கிறாரு அன்பான சகோதர சகோதரி. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கர்த்தருக்கு முன்னாடிதான் இவர் பெரியவராக இருந்துட்டாரு. பாருங்க, நம்மளை வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா இந்திய அரசாங்கம் வந்து நம்ம வீட்டுல ஒரு வாரம் சிறை வச்சிட்டாங்க அப்படின்னா, நமக்கு எப்படி இருக்கும் நம்ம மனநிலை இல்லைங்களா. தேவனுடைய வழிமணத்தது மாதிரி நமக்கு என்ன ஆயிரும், சந்தேகம் வந்துடும் இல்லைங்களா. ஆனா பாருங்க, இந்த யோகாசானம் பாருங்க, அவருடைய லைஃப்ல தேவன் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்க, அந்த வேலையை செஞ்சது நிமித்தமா பாருங்க, இப்ப அதனுடைய பலன் என்னாச்சு, சிறைச்சாலையில கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு இருட்டறையில கைதியாக இருக்கிறாரு அன்பான சகோதர சகோதரர். அது மாத்திரம்ல, ஒருவேளை இந்த யோகாசானகன் ஜனங்கள் மத்தியில அல்லது மனுஷருடைய பார்வையில ஒருவேளை பெரியவரா இருந்திருந்தார் அப்படின்னா, பாருங்க ஏற்கனவே ஒரு பெரிய பேச்சாளர், ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லைங்களா. மனுஷருடைய பார்வையில ஒரு பெரியவரா இருந்தார்னா, இவருடைய பிரசங்கங்கள்லாம் எங்க இருந்திருக்கும் பாருங்க. அன்னைக்கு யூதர்கள் மத்தியில பெரியவர்கள் யாரு, ஜனவரி மத்தியில் அன்னைக்கு பெரியாளர்களா யாருந்தான், பரிசேயர்கள், வேதப்பாளர்கள், பிரதான ஆசாரியர்கள், ஒருவேளை அவங்களும் வந்து மனுஷருடைய பார்வையில பெரியவங்களா இருந்தாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இந்த யோகாசானம் கூட ஒருவேளை மனுஷருடைய பார்வையில பெரியவரா இருந்திருந்தாருன்னா, இது எங்க போய் பிரசங்கம் பண்ணிருக்கணும், யூத மத ஜப ஆலயங்கள்ல ஒரு பெரிய புகழ்மிக்க பேச்சாளராக இருந்திருக்கணும் இல்லைங்களா. ஆனா பாருங்க, இவர் மனுஷருடைய பார்வையில இவர் பெரியாள் இல்ல, இவர் கர்த்தருடைய பார்வையில பெரியவரா இருந்ததுனால இவருடைய பிரசங்கங்கள்லாம் எங்க இருந்துச்சு,
வனாந்திரத்துல அன்பான சகோதர சகோதரி, அது மாத்திரம்ல இந்த யோவான் ஸ்நானம் ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில பெரியவரா இருந்திருந்தாருனா இவருடைய ட்ரெஸ் தான் எப்படி இருந்திருக்கும், நல்ல ஆடம்பரமான ராஜாக்களை அணியக்கூடிய அந்த ரத்தாம்பரம் பஞ்சுரம் செய்யப்பட்ட வஸ்திரங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா ஆடம்பரமா செலவு செஞ்சுட்டு இருக்கும் இல்லைங்களா. ஒருவேளை மனுஷருடைய பார்வையில இவர் பெரியவரா இருந்திருந்தா, ஆனா பாருங்க இவர் அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா. கர்த்தருக்குடைய பார்வையில இவர் பெரியவரா இருந்ததுனால பாருங்க, அந்த ஒட்டக மயிரினால செய்யப்பட்ட ஆடையை அடிச்சுக்கிட்டு கிடைக்கிற அந்த காட்டு தேனு இந்த மாதிரி உணவு கிடைச்ச உணவை சாப்பிட்டுக்கிட்டு இவருடைய வாழ்க்கையை அங்க போயிடுச்சு இல்லைங்களா. அது மாத்திரம் இவருடைய பிரசங்கங்கள் வந்து ஜனங்கள் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. கொஞ்ச நாட்கள் இவருடைய ஜனங்கள் மத்தியில கொஞ்சம் பிரபலமா இருந்துட்டாலுமே ஆனா சீக்கிரத்துல ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை நிராகரிச்சு கடைசியில இவர் கொலை செய்யப்பட்டதா நம்ம பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரி. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, ரூகால படிச்சோம் இவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். ஒருவேளை இந்த யோவான் ஸ்நானம் ஜன்மனுடைய பார்வையில பெரியவரா இருந்திருந்தாங்கன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல வேற மாதிரி இருந்திருக்கும் அன்பான சகோதர சகோதரி. அப்ப இதுல இருந்து நம்ம பாக்குறோம் மனுஷருடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லைங்களா. அப்படியே நேர் எதிர் திசை. அதான் பாருங்க வசனத்துல படிக்கிறோம், மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அன்பான சகோதர சகோதரி. சரி அப்ப பாருங்க இந்த யோவான் ஸ்நானம் வந்து கர்த்தருக்கு முன்பாக பெரியவராக இருப்பார்னு சொல்லி நம்ம வசனத்துல படிச்சோம் இல்லைங்களா. தேவனுடைய பார்வையில இவர் பெரியவர். எப்படி, எதனால இவர் தேவனுடைய பார்வையில பெரியவராக இருந்துட்டார்? ஏன்னா வசனத்துல படிச்சோம் இல்லைங்களா, கர்த்தருக்கு முன்பாக இவர் பெரியவர்னு படிச்சிட்டோம், அது 100% உண்மை. ஆனா எப்படி தேவனுடைய பார்வையில இவர் எப்படி பெரியவரா இருந்துட்டாரு? தேவன் எதை வச்சு இவர் ஒரு பெரியவரா நம்ம பார்த்தாங்க? ஆவியின் அனுபவம் இல்லைங்களா. சரி நம்ம ஒரு வசனம் படிக்கலாம், நீதிமொழிகள் 16:32. பிடிக்கிறவனை பார்க்கலாம், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அன்பான சகோதர சகோதரே, பலவானை பார்க்கலாம் நீரிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அன்பான சகோதர சகோதரே, அப்ப பாருங்க இந்த யோவான் ஸ்நானன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவராக இருந்துட்டாரு, அல்லது கர்த்தருடைய பார்வையில ஒரு பெரியவராக இருந்துட்டாரு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில தான் பாருங்க. இது நமக்கு கூட ஒரு பெரிய பாடம். இன்னைக்கு நாம கூட தேவனுடைய பார்வையில நம்ம பெரியவராக இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னது, மனதை அடக்கணும் இல்லைங்களா. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன், அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு இசைவாக தன்னுடைய சொந்த ஆவியை அடக்கிறவன்னா உத்தமன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரே. சிறப்ப இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி தன்னுடைய மனசை அடக்கிட்டாரு? தேவனுடைய வார்த்தைகளுக்கு இசைவாக தன்னுடைய சொந்த ஆவியை அவர் எப்படி அடக்கிட்டார்? பாருங்க அவருடைய எளிமையான வாழ்க்கை முதல் விஷயம் இல்லைங்களா. வேற ஏன் அந்த மாதிரி எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாரு? அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா 30 போது ஒரு வாலிபர் ஸ்டேஜ், அவர் நினைச்சா எப்படி வேணா வாழ்ந்திருக்காங்க. யூத தேசத்துல எத்தனையோ இளைஞர்கள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா. எப்படிலாம் ஒருவேளை அவருடைய வனாந்திரத்துல அவருடைய குடியிருப்பு எங்க மாத்திருக்கலாம், எருசலேமுக்கு மாத்திருக்கலாம், இல்ல தலைநகரத்துக்கு மாத்திருக்கலாம், அங்க இருக்கிற வாலிபர்கள் மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், நல்ல சுகபோகமா ஆடம்பரமா வாழ்ந்துருக்கலாம் இல்லைங்களா. ஆனா அவர் என்ன பண்ணல, ஒரு எளிமையான வாழ்க்கையை வனாந்தரமான பகுதியில வாழ்ந்துட்டார் இல்லைங்களா. வேற எப்படிதான் அவருடைய ஆவி அடைக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க இவருக்கு தேவன் என்ன வேலை கொடுத்தாங்க. பாருங்க இவர் வந்து கிறிஸ்துவனுடைய முன்னோடி இல்லைங்களா. அப்படின்னா தேவனுடைய குமாரனை மேசியாவை என்ன பண்ணா, ஜனங்கள் மத்தியில அறிமுகப்படுத்தி வைக்கணும். அப்போ மேசியாவை பாருங்க, அன்னைக்கு ஜனங்கள் மேசியாவை எப்படி எதிர்பார்க்கிறாங்க? ஏன்னா மேசியாவை எல்லா ஜனங்களும் ஒட்டுமொத்த யூத தேசமே எதிர்பார்க்கிறாங்க. அந்த மேசியா எப்படி வருவார்னு நினைக்கிறாங்க? பெரிய ராஜாவா பயங்கரமான வல்லமையில அரண்மனையில பிறந்து வருவார்னு சொல்லி இந்த மாதிரி ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களா. ஒரு வல்லமையில அதிகாரத்துல மேசியா வருவாரு, இந்த ரோமர்கள் கிட்ட இருந்து நம்மளை என்ன பண்ணுவாரு, காப்பாத்துவாரு, இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மேசி எப்படி இருக்கிறாரு, சாதாரண ஒரு தச்சனுடைய குமாரனா ஒரு ஏழ்மையான நிலைமையில இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப பாருங்க இதுதான் பாருங்க யோவான் ஸ்நானன் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆண்டவருடைய பிறப்புகளும் சரி அவருடைய சூழ்நிலைகளும் சரி ரொம்ப எளிமையான மனுஷனா நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவரை என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாசரேத்தூரின் இயேசுவை ஜனங்கள் மத்தியில இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கணும். இதுதான் யோவான் ஸ்நானனுக்கு தேவன் கொடுத்த வேலை இல்லைங்களா. அப்ப பாருங்க சாதாரண நிலைமையில இருந்து நாசரேத்தூரின் இயேசுவை ஜனவல் மத்தியில இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கணும். இந்த ஒரே வேலைக்காக
அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சகல விதமான மாம்சீக விருப்பங்கள் லட்சியங்கள் நோக்கங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க அடக்கிட்டார் இல்லைங்களா. பாருங்க நம்ம கூட நம்ம என்ன பண்ணலாம் நம்முடைய நாம கூட நம்முடைய மனசை அடக்கலாம் இல்லைங்களா, எத்தனை நாளைக்கு அடக்கலாம், நம்மளும் அடக்கும் இல்லைங்களா மனசை. கூடுகையில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், இந்த ஹால்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் அடக்கும், அப்படியே மிஞ்சி போனா இன்னைக்கு நைட் வரைக்கும் அடக்கும் இல்லைங்களா, அல்லது நாளைக்கு கூட அடக்கலாம், ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன பண்ணலாம் நம்முடைய மனசை அடக்கலாம். ஆனா பாருங்க நம்முடைய லைஃப் ஃபுல்லா நம்முடைய மனதை அடக்கிறது அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா. இது யாரு செஞ்சுட்டா, யோவான ஸ்நானகன் செஞ்சுட்டா இல்லைங்களா. பாருங்க சாதாரண ஒரு மனுஷனா இருந்த நாசரேத்துவின் இயேசுவை ஜனங்கள் மத்தியில அறிமுகப்படுத்தியவன் இவர் தான் மேசியா, இவர் தான் தேவனுடைய ஒரே குமாரன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்க போற அந்த ஒரே வேலைக்காக தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா சகலவிதமான அவருக்கு இருந்த மாம்சீக விருப்பங்கள் லட்சியங்கள் கனவுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு அடைக்கிட்டாரு. அதனாலதான் பாருங்க யோவான் ஸ்நானகன் கர்த்தருடைய பார்வையில அவர் பெரியவராக இருந்துட்டாரு. அன்பான சகோதர சூழ்நிலை அப்ப பாருங்க இந்த வேலையை செய்யணும் இல்லைங்களா, இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட பணி. இந்த பணிக்காக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுல இருந்து அவர் என்ன பண்ண வழி விலகி போகவே இல்லை இல்லைங்களா. ஏன்னா பாருங்க இப்ப தேவன் வந்து ஒருவேளை அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் என்ன பண்ணிருக்கலாம், அவருடைய பெற்றோர்கள் மூலமா அவர் தெரிஞ்சிருக்கும் தன்னை பற்றி சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் எல்லாமே அவர் படிச்சிருப்பார் இல்லைங்களா. படிச்சுட்டு தேவன் நமக்கு இந்த வேலைதான் கொடுத்துருக்கிறான்னு அவர் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சாலும் அவர் நினைச்சா என்ன பண்ணலாம், வழி விலகி போகணும் இல்லைங்களா. ஒருவேளை போனா தேவன் தடுத்திருப்பாங்களா, தேவன் யாருடைய சுயாதீனத்துல என்ன பண்ண மாட்டாங்க தலையிட மாட்டாங்க இல்லைங்களா. ஆனா பாருங்க யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்க, அவருடைய முழு விருப்பத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையில சகலவிதமான பூமிக்குரிய லட்சியங்கள் விருப்பங்கள் கனவுகள் எல்லாத்தையும் அடக்கிட்டு தேவன் தனக்கு கொடுத்த அந்த ஒரே வேலை என்ன பண்ணிட்டாரு அங்க செஞ்சுட்டாரு. அன்பான சகோதர சொல்றேன் அப்போ இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு, மேசியாவை ஜனங்கள் மத்தியில அறிமுகப்படுத்தி முடிச்ச உடனே பாருங்க அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம படிக்கலாம், யோவான் 3:29. மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான், இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அன்பான சகோதர சகோதரே பாருங்க கர்த்தர் இயேசு அறிமுகப்படுத்தி வச்சேன்னா என்ன பண்றாரு, தன்னுடைய தீர்க்க தரிசனம் சொல்ல தன்னை பற்றி சொல்லப்பட்ட அந்த வேலையை அவர் நிறைவேற்றி முடிச்ச உடனே சொல்றாரு இப்பொழுது என்னுடைய சந்தோஷம் சம்பூர்ணம் ஆயிற்று இல்லைங்களா. அப்ப பாருங்க மற்றவங்க எல்லாம் கர்த்தர் இயேசு எப்படி பார்த்தாங்க, மற்ற யூதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மாம்சீக கண்கள்ல பார்த்தாங்க இல்லைங்களா, ஒரு தச்சருடைய குமாரனா இல்லைங்களா, ஒரு தச்சராக பார்த்தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய விசுவாச கண்கள்ல இயேசுவை எப்படி பார்த்தாருன்னா மேசியாவாக பார்த்தாரு, தேவனுடைய குமாரனை பார்த்தா தன்னுடைய விசுவாச கண்கள்ல. அன்பான சகோதர சகோதரி அதனாலதான் பாருங்க ஜனங்களை பார்த்து சொல்றாரு என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறது கூட நான் பாத்திரன் அல்ல அப்படின்னா அவருக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்க கூட எனக்கு என்ன இல்லை தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அங்க தாழ்த்துலதான் நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரி சோ அப்போ இப்படிதான் பாருங்க இந்த யோவான்ஸ்டனுடைய வாழ்க்கையில அந்த ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலைகளை அவங்களுடைய பெற்றோருடைய இருதயத்திலேயே தேவன் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் பிறந்த போதும் கூட அந்த 30 வரைக்கும் அந்த ஆயத்தப்படுத்துற வேலைகளை தேவன் என்ன பண்ணிருந்தாங்க அதை செஞ்சுட்டு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சரி இந்த யோவான் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யோவான் அர்த்தம் தேவனுடைய தயவு இல்லைங்களா, தேவனுடைய தயவு. சரி அப்ப பாருங்க தேவனுடைய தயவு ஏன் இந்த மாதிரி பேர் வைக்கணும், ஏன்னா யோவான் யார் வச்ச பேரு, இவருக்கு யார் பேர் வச்சா, தேவன் அந்த பேரை கொடுக்குறாங்க இல்லைங்களா. அப்போ யோவான் அப்படின்னா தேவனுடைய தயவுன்னு அவருக்கு பேர் இல்லைங்களா, எதனால, ஏன்னா பொதுவாக பாருங்க நம்முடைய பேருக்கும் நம்முடைய சுபாவத்துக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த யோவானுக்கு பாருங்க தேவனுடைய தயவுன்னு அவருக்கு பேரு, அந்த மீனிங் வருது, எந்த விதத்துல தேவனுடைய தயவு இவருக்கு இருந்துச்சு பாருங்க இவருக்கு அப்ப என்ன ஸ்பெஷல், ஏன்னா யோவான் சொன்ன எப்படி என்ன ஸ்பெஷல், இவரை பத்தி முன்னாடியே முன்னாடியே முன்குறிக்கப்பட்டது பிறக்கிறாரு, பிறக்கிறதுக்கு முன்னாடியே முன்குறிக்கப்பட்டார். ஓகே நீங்க என்ன சொன்னீங்க, ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. அப்ப எல்லாமே சேம் விஷயம், பதில் எல்லாமே ஒண்ணுதான் இல்லைங்களா.
ஜனங்கள் மத்தியில எலியாவினுடைய ஊழியம் செஞ்சாரு இல்லைங்களா, எலியாவின் ஆவியை பற்றி ஊழியம் செஞ்சாருன்னு சொல்லி பிரதர் சொல்றாரு. அப்ப பாருங்க, இந்த யோவான் ஸ்நானம் முன்கூட்டியே முன்குறிக்கப்பட்டார் இல்லைங்களா, எதுக்காக முன்குறிக்கப்பட்டாரு, கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்றது அல்லது மேசியாவை அறிமுகப்படுத்துறது இல்லைங்களா. அப்ப பாருங்க, தேவனுடைய யோவான் அப்படின்னா தேவனுடைய தயவு இல்லைங்களா. அப்ப எந்த விதத்துல இவருக்கு தேவனுடைய தயவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க இவருக்கு எப்படிப்பட்ட தேவனுடைய தயவு கிடைச்சது அப்படின்னா, அன்னைக்கு இருந்த அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்காக இருக்கட்டும், ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காக இருக்கட்டும், தேவனுடைய குமாரனை உலகத்தினுடைய எதிர்கால ராஜாவை என்ன பண்ணும், அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வேலை தேவன் இவருக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா. பாருங்க, வேதாகமத்துல அநேக முற்பிதாக்கள் அநேக தீர்க்கதரிசிகள் படிக்கும், ஆனா பாருங்க நம்முடைய ஆண்டவரே சட்டை கொடுக்குறாங்க, தீர்க்கதரிசிகளே இவர் தான் பெரியவர், ஸ்திரீகளிடத்துல பிறந்தவர்களே இவரை பார்த்தும் பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தருமே இல்லை இல்லைங்களா. பாத்தீங்களா, பாருங்க மேசியாங்கிறது தேவனுடைய ஒரே பிறன குமாரன் இல்லைங்களா, அந்த உலகத்தினுடைய எதிர்கால ராஜா. அப்படிப்பட்ட எதிர்கால ராஜாவை ஜனங்கள் மத்தியில அறிமுகப்படுத்தி வைக்கணும், அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சாக்கியம் தேவனுடைய தயவு இவருக்கு அங்க கிடைச்சது. அன்பான சகோதர சகோதரி, அப்ப ஏன் தேவனுக்கு இவருக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு தயவு கொடுக்கணும் பாருங்க. அநேக முற்பிதாக்கள்லாம் இருந்திருக்காங்க இல்லைங்க, அநேக தீர்க்கதரிசிகள் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கும் போது இந்த யோவான் ஸ்நானனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாக்கியம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம், ஒருவர் வேற யாரையா பயன்படுத்திருக்கலாம் இந்த வேலைக்காக, எதனால இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கிங் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்த எளிமை, எளிமை சாந்தம், அந்த எந்த ஒரு இவர்கிட்ட கொஞ்சம் கூட சுயநலமே இல்லை இல்லைங்களா. ஏன்னா பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது ஊழியத்துல முன்னேறி போகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தடைகள், நம் தடை கல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சுயநலம் தான். ஆனா இந்த யோவான் ஸ்நானம் கிட்ட பாருங்க, இவர்கிட்ட சுயநலமே இல்ல இல்லைங்களா. அதனாலதான் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய லைஃப் ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டாரு, அங்க முழு தியாகம் பண்ணிட்டாதான் நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சுகுலே, தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணும், தேவன் எனக்கு கொடுத்த அந்த வேலையை நிறைவேற்றி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா சகலவிதமான மாம்சீக விருப்பங்கள் லட்சியங்கள் கனவுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, அவர் அடக்கிட்டார் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு எளிமை சுய தியாகம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான், அந்த மாதிரி ஒரு இருதயம் அவருக்குள்ள இருந்ததுனால்தான் தேவன் இப்படியேற்பட்ட ஒரு சாக்கியத்தை அவருக்கு அங்க கொடுத்ததா நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சூழலே, அதனாலதான் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு உலகத்தின் ஜனங்களுக்கு தேவனுடைய குமாரனை மேசியாவை அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சாக்கியம் இந்த யோவான் ஸ்நானனுக்கு கிடைச்சதா நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சூழலே, அப்ப இப்படிதான் பாருங்க, இந்த யோவான் ஸ்நானம் எப்படி இருந்துட்டாருன்னா, கர்த்தருடைய பார்வையில பெரியவராக இருந்துட்டதா நம்ம பாக்குறோம். சரி, அப்ப இதுல நமக்கான பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம கூட எப்படி இருக்கணும், யாருடைய பார்வையில பெரியவர்களா இருக்கணும், தேவனுடைய பார்வையில இல்ல மனுஷருடைய பார்வையிலையா, கண்டிப்பா தேவனுடைய பார்வையில தான் நம்ம பெரியவர்களா இருக்கணும் இல்லைங்களா. அப்ப இன்னைக்கு தேவனுடைய பார்வையில பெரியவர்களா இருக்க விரும்பக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதுல ஒரு முக்கியமான பாடங்கள் இருக்குது. அன்பான சகோதர சகோதரே, வசனம் வாசிக்கலாம், 1 பேதுரு 5:6. அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அன்பான சகோதர சகோதரே, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிடுங்கள் இல்லைங்களா. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய பாதை வந்து சிலுவையின் பாதை, தாழ்மையின் பாதை, அவமானத்தின் பாதை, இப்படிப்பட்ட பாதையாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அன்பான சகோதர சகோதரே, பாருங்க ஒருவேளை தேவனுடைய பார்வையில நம்ம பெரியவர்களா இருக்கணும்னு நம்ம விரும்பிட்டோம் அப்படின்னா, இந்த பூமியில நம்முடைய பாதை எப்படிதான் இருக்கும், தாழ்மையின் பாதை, அவமானத்தின் பாதை, சிலுவையின் பாதையாகத்தான் இருக்கணும். அன்பான சகோதர சகோதரே, ஏன்னா இப்படிப்பட்ட பாதை தான் நம்மளை எங்க கொண்டு போவோம், தேவனிடத்துல கொண்டு போகக்கூடிய பாதையாக அங்க இருக்குது. அன்பானவர்களே, ஏன்னா பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை மனுஷருடைய பார்வையில பெரியவர்கள்லாம் இன்னைக்கு பூமியில இருக்கிறாங்க இல்லைங்களா, மனுஷருடைய பார்வையில பெரியவங்களே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க உலகத்துல, பெரிய பெரிய அரசியல்வாதிகள். உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம உலகத்தினுடைய சரித்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷருடைய பார்வையில பெரியவங்களா இருந்த அநேக நபர்களை நம்ம வரலாற்றுல படிக்கிறோம் இல்லைங்களா, எத்தனையோ அலெக்சாண்டர்கள், எத்தனையோ நெப்போலியன்கள் இல்லைங்களா, எத்தனையோ ஏரோதிகள், இந்த மாதிரி அநேக மனுஷர்கள், பிரபலமான மனுஷர்கள் பூமியில மனுஷர்கள் மத்தியில பெரியவங்களா இருந்தாங்க இல்லைங்களா. ஆனா அவங்களுடைய லைஃப் லைஃப் என்ன ஆச்சு, இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க இல்லைங்களா, கொஞ்ச நாள் உலகத்துல வாழ்ந்தாங்க அப்புறம் மறிச்சு போயிட்டாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களை பத்தி ஏதோ புத்தகத்துல தான் படிப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, ஒருவேளை ஒருவேளை ஆவிக்குரிய விதத்துல பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க இன்னைக்கு சபை சருக்கத்துல பாத்தீங்கன்னா, எத்தனையோ பெரிய பெரிய போப்புலாம் இருந்திருக்கிறாங்க,
பாஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க, பிஷப் இருந்திருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்களாம் எப்படி ஆயிட்டாங்க, ஒண்ணுலாம் நிலைமை போயிட்டாங்க இல்லைங்களா. பாருங்க, அவங்க வாழ்ந்த நாட்கள்ல ஜனங்கள் மத்தியில பெரிய பெரிய ஆட்களா இருந்தாங்க, பேரு புகழோட இருந்தாங்க. ஆனா அவங்க மறிச்சிருந்த அப்புறம் எல்லாம் ஒண்ணுலாம் போச்சு இல்லைங்களா. ஆனா அவர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரியுற ராஜ்யத்துல உயிர்த்திருந்து வருவாங்க. உயிர்த்திருந்து வரும்போது அவங்க நாட்கள்ல அவங்க சம்பாதிச்ச அந்த பேரு புகழ்லாம் என்ன ஆயிரும், உயிர்த்திருந்து வரும்போது ஒண்ணு இல்லாம இருக்கும் இல்லைங்களா. ஆனா பாருங்க, இந்த முற்பிதாக்கள் எடுத்துக்கோங்க, இந்த முற்பிதாக்கள் பாருங்க, இவங்க ஜனங்கள் மத்தியில எப்படி இல்லை, பெரியவர்களா இல்லைங்களா. இவங்க தேவனுடைய பார்வையில பெரியவங்களா இருந்ததுனால பூமியில ஒரு சாதாரண மனுஷர்களா எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க, ராஜ்யத்துல உயிர்த்திருந்து வருவாங்க இல்லைங்களா. உயிர்த்திருந்தவங்க இவங்க எப்படி இருப்பாங்க, முற்பிதாக்கள் பாருங்க, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஜனங்கள் மத்தியில ஆளுகை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க ஜனங்கள் மத்தியில. ஆனா மனுஷருடைய பார்வையில பெரியவரா இருந்தவங்க உயிர்த்திருந்து வந்து அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப வெக்கப்படுவாங்க இல்லைங்களா. ஆனா தேவனுடைய பார்வையில பெரியவங்களா இருந்துட்டு இந்த முற்பிதாக்களும் உயிர்த்திருந்து வருவாங்க. அப்படி உயிர்த்திருந்து வரும்போது இவங்க பூமியில பிரபுக்களா ராஜ்யத்தினுடைய வல்லமை மகிமையின் கணத்துல உயர்த்தப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அன்பான சகோதர சூழ்நிலை, அப்போ இதுல இருந்தே நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம், இன்னைக்கு நாம யாருடைய பார்வையில பெரியவர்களா இருக்கிறதுக்கு நம்ம விரும்புறோம். அன்பான சகோதர சூழ்நிலை பாருங்க, இதுக்கு இசைவாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா 22:26. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கூட சொல்லிட்டாங்க, உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். அன்பான சகோதரர்களே, அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல நம்மளை என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, நம்மளை தாழ்த்துவதற்கு நம்மளை என்ன பண்ணுமா, அங்க ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக நாம இருக்கணும். அன்பான சகோதரர்களே, ஏன்னா பாருங்க, நம்ம வாழக்கூடிய காலம் இது எப்படிப்பட்ட காலம் பாத்தீங்கன்னா, இது வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் கிடையாது இல்லைங்களா. பலன்கள் கொடுக்கப்படுவதற்கான காலம் இந்த காலம் கிடையாது. மாறாக இது வந்து ஒழுங்குகளை கற்றுக்கொள்வதற்கும் ஊழியங்களை செய்வதற்கும் இல்லைங்களா. அது மாத்திரம் நம்ம எதிர்காலத்துல உயர்த்தப்படுவதற்கு தேவையான அந்த ஆயத்தமாகக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்குது. அதனால நம்ம உயர்த்தப்படக்கூடிய காலம் வந்து அது எதிர்காலத்துல தான் இருக்கு இல்லைங்களா. அதுக்கு இப்ப நம்மளை என்ன பண்றாங்கன்னா, தேவன் ஆயத்தப்படுத்துறதுக்காக அநேக அனுபவங்கள் கொடுக்குறாங்க. அதனால நம்ம அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஒழுங்குகளை கற்றுக்கொள்வதற்கும் நம்மை தாழ்த்துவதற்குமான காலமாக இந்த காலப்பகுதியில் இருக்குது. அன்பான சகோதர சொல்றேன், அப்ப இந்த காலப்பகுதியில தேவன் நமக்கு எப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுக்குறாங்களோ அதுல முழு திருப்தியோட முழு சந்தோஷத்தோட நம்ம என்ன பண்ணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அன்பான சகோதர சொல்றேன், அப்ப இந்த அனுபவங்களை தேவன் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்துல அவருடைய குமாரனோடு நம்ம என்ன பண்ண போறாங்க, உடல் சுதந்திரராக நம்மளை உயர்த்த போறாங்க. அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில அநேக அனுபவங்களை தேவன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப இந்த பாத்திரத்தினுடைய மெயின் கான்செப்டே நம்ம பாத்துட்டோம் இல்லைங்களா. தேவன் ஒருத்தர் வந்து ஒரு பாத்திரத்தை தெரிவு செய்யறாங்க அப்படின்னா, ஒரு வேலைக்காக தெரிவு செய்யறாங்க அப்படின்னா, அந்த பாத்திரத்துக்கே தெரியாம அவருடைய சின்ன வயசுல இருந்து என்ன பண்றாங்க, அந்த ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலைகளை அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு அக்கறையா செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஆபிரகாம், மோசே, சாமுவேல் தீர்க்கதரிசி, அப்போஸ்தல் பவுல், யோவான் ஸ்நானகன், அப்ப பாருங்க இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல பூமிக்குரிய பாகத்துல ஆசீர்வாதத்தை பெற போறாங்க இல்லைங்களா. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், கர்த்தர் இயேசுவோடு கூட மகிமைக்கு போக போறோம் இல்லைங்களா, தெய்வீக சுபாவத்துக்கு போக போறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, தேவன் நம்மளை என்ன பண்றாங்க, தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் விலையேறப்பெற்ற அனுபவங்கள் இல்லைங்களா. அதெல்லாம் தேவன் என்ன பண்றாங்கன்னா, நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அங்க செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சூழ்நிலை, அதனால நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குயவனுடைய வனைகளுக்கு நம்ம என்ன பண்ணும், பொறுமையோட ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக நம்ம காணப்படணும். அன்பான சகோதர சூழ்நிலை, அப்போ இன்னைக்கு நம்ம பாடத்துல பாத்துக்கிறது இந்த கிறிஸ்துவின் முன்னோடியா இருக்கக்கூடிய யோவானுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் மூலமாக நம்ம அநேக பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளும். தொடர்ந்து தேவன் தாமே அவருடைய குமாரன் மூலமாக நம்மளை ஆயத்தப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன்.